கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் அந்த வகையில் ஆரத்தி மற்றும் கணேஷ்கர் இந்த தம்பதியினோருடைய இப்போ ரீசெண்டாக வெளியான பேட்டி வந்துட்டு ரொம்பவே வைரலாக பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நேற்று கணேஷ்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து பொதுவாக மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆரத்தி மற்றும் கணேஷ்கர். கணேஷ்கர் வந்துட்டு இதில் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு. என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரத்தி வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்காக போக வேண்டியிருந்தது. அங்கே போய் நான் ட்ராப் பண்ணிவிட்டு பட்டினம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கடையில் வந்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன். ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு, வாங்க பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி என்னை வந்துட்டு கூப்பிட்டாங்க ஆரத்தி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி போனேன். போகும்பொழுது பட்டினம் பக்கத்தில் லைட்டு வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கலை. அந்த இடத்துல ஒரு பெயிண்ட்டு கூட அடிக்கலை, ஒரு லைட்டு கூட இல்லாதனால அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நான் மோதுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால கார் வந்துட்டு தவ ஆரம்பிச்சிருச்சு, தவி லெஃப்ட் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது லெஃப்ட் சைடில் மக்கள் கொஞ்சம் பேர் இருந்ததுனால நான் ரைட்டில் திருப்பிட்டேன். ரைட்டில் திருப்பினதுனால தான் கொண்டு போய் டிவைடரில் நான் மோதிட்டேன். மோதினதுனால ஏர் பேக் வந்து வெடிச்சு ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த இடத்துல ஸ்டியரிங் வந்துட்டு என் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அதே மாதிரி கால்லையுமே ஒரு சில இடத்துல அடி விழுந்துருச்சு. நான் அப்படியே அந்த இடத்துல அன்கான்சியஸ் ஆகிட்டேன். எனக்கு வந்துட்டு கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடந்துச்சுனே தெரியல. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பட்டினப்பாக்கள் மக்கள் தான் வந்துட்டு என்னை காப்பாற்றினாங்க. அங்கே இருந்த ஒருத்தர் வந்துட்டு அவருடைய நம்பரில் இருந்துட்டு ஆரத்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கணேஷ்கருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தியுமே வந்துட்டு ஒரு ஆட்டோவில் அவங்களோட ஹெல்ப் மூலியமாக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அப்போல்லோ தேனாம்பட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் மூலியமாக போகிறதுக்கு யோசித்தோம். ஆரத்திக்கிட்டையுமே அதை தான் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஆனால் அப்போலோ போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, அவ்வளோ தூரம் வந்துட்டு என்னால் செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுனால என்னுடைய ஃப்ரெண்டு வீட்லேயே நான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். கிளினிக்கில் போயிட்டு கொஞ்சம் மருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட் ரூமில் போய் நான் உட்காந்துட்டு இருந்தேன். பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இதுக்கிடையில் போலீஸ் வந்துட்டு ஆர்த்திக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அப்போலோக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே போலீஸுமே அங்கே தேடி வந்திருக்காங்க. அங்கேயுமே நாங்கள் இல்லை அப்படின்றதுனால தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நாங்கள் எங்கேயுமே ஓடி ஒளியலை. உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே மீடியாவில் வந்துட்டு தவறாக கன்வியாயிடுச்சு. நான் எங்கேயுமே ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்திட்டு நான் எங்கேயுமே போகலை. ஆக்சிடென்ட் ஆன இடத்துல யாருக்குமே எதுவும் ஆகலை. எங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு டூ வீலரில் இருந்தவர் வந்துட்டு கீழே விழுந்து அவருக்கு லைட்டாக உராய்வு தான் ஏற்பட்டிருந்தது. எனக்கு தான் வந்துட்டு நெஞ்சலையும் காலையும் வந்து அடி விழுந்திருக்கு. டாக்டர்ஸ் வந்துட்டு இப்போ ஓகே தான், இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க, ரிப்ஸ் வந்துட்டு சரியாகிறதுக்கு ஒன் மந்த் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே நடக்கலை, போலீஸ்க்கும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ்கர் வந்து சொல்கிறாரு. ஆரத்தியுமே வந்துட்டு இதை ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு திரும்ப எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் நான் முழிச்சிட்டு இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம், முடிவை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாமல் இருந்தது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தியுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.